வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறது பனீர் கேரட் கட்லெட். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ இதுக்கு வாங்கின பனீரை வந்து 200 கிராம்ஸ் வந்து நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் பனீர் திரிச்சா கூட அதை கூட எடுத்துக்கலாம். கேரட் வந்து 2 இல்லைன்னா 3 கேரட் இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. வெங்காயம் 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து வறுத்த வேர்க்கடலை பீனட்ஸை வந்து 1 கொத்தலமாக பொடிச்சு வச்சுருக்கேன். சீஸ் வந்து மத்தியில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்காக. இது பிரெட்டு தூள், இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, இது சாட் மசாலா, தகுந்தளவு உப்பு, இது ஆம்சூர் அப்படிங்கிற மாங்காய்த்தூள், இது மிளகாய்த்தூள், இது கரம் மசாலா தூள், தகுந்தளவு எண்ணெய். இதில் நான் வந்து ஒரே ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது சாமையை வந்து வேக வச்சது. இதை ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு இதுக்கு பிரெட் தூள் போட போகிறேன், ஒரு இதுக்கு சாமையை அரிசி போட போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். வானதியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்த பிறகு இதோட நான் சேர்க்கறது இஞ்சி பூண்டு விழுது. கட்டரில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது வந்து வெங்காயம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிய பிறகு கேரட் திருவன் சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. பாதி வதங்கிய பிறகு நம்ம இதில் மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் வதக்கினா போதுமானது. இப்போ இந்த கேரட் வதங்கிடுச்சு, இது இந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாங்க. உப்பு, இதில் வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா, ஆம்சூர் எல்லாமே போட்டுறேன். கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக சாட் மசாலா போடுறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணா போடலாம், அது எல்லாமே பண்ணலாங்க. இப்போ இதை அடுப்பை அணைச்சிடுறேன். பன்னீர் இதில் போட்டோம்னாக்கா நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து பாதியாக பிரிச்சிக்க போகிறேங்க. ஒரு இதில் சிறுதானியம் போட போகிறேன், ஒரு இதில் பன்னீர் போட போகிறேன். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் இதை எடுத்துக்கலாம். இப்போ இதோட பன்னீர் சேர்த்துறேன். இந்த வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் தூள் சேர்த்துறேன். இந்த ஃப்ரெஷ் பிரெட்டே வந்து கிரம்ஸ் மாதிரிங்க. இதெல்லாம் சேர்த்து பிசையணும். நம்ம இந்த பன்னீரில் இருக்கிற மாய்ச்சரே மோஸ்ட்லி சரியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச், அதோட நம்ம கேரட்லாம் சேர்த்துக்கிறப்ப விட்டமின் ஏ ரிச்சாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சீஸ் வேறு போடுறேன். இந்த சீஸை வந்து க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம உருட்டிட்டு மத்தியில் ஒரு சீஸ் க்யூப் வச்சிடலாம். இது ஆப்ஷனல் தான், அது இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இப்போ இதை உருட்டின பிறகு மத்தியில் இப்படி கொஞ்சம் குழிச்சிக்கலாம். குழிச்சிட்டு இந்த சீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பீஸ் மத்தியில் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க மத்தியானம். இப்போ திரும்ப உருட்டிட்டு இப்போ லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணி இதை ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓவலாக வேணா ஓவலாக, ரவுண்டாக வேணா ரவுண்டாக. பாருங்க இந்த மாதிரி வரும். நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம். இப்போ இது பன்னீர் கேரட் கட்லட் மத்தியில் சீஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணது வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. இப்போ பாதி வந்து கேரட் வந்து தனியாக வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து எனக்காக சிறுதானியம் போட்டு சாமை அரிசி வேக வச்சதை சேர்த்துட்டு தேவையான அளவு கட்லெட் பண்ணிக்க போகிறேன். இந்த கேரட்லேயே மீதி உப்பு காரம் எல்லாம் போட்டாச்சுங்க, அதனால் இதை மட்டும் சேர்த்து பிசைஞ்சால் போகிறோம். நம்மளுக்கு வந்து எப்பவுமே உருளைக்கிழங்கு போடாமல் வேணும்னா இந்த மாதிரி சிறுதானியம் யூஸ் பண்ணலாம். எந்த சிறுதானியம் வேணால் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக வேணும், ஃபைபர் ரிச்சாக வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சால் இதுக்கு பிரெட்டு கூட தேவையில்லை. பிரெட்டு வேணான்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி எந்த சிறுதானியம் வேணால் போட்டு செஞ்சுக்கலாம். பாருங்க, இது நல்லா பிசைஞ்சிட்டு இதையும் உருட்டிக்கலாம். சிறுதானியத்தை வேக வைக்கிறப்ப கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதையும் வந்து உருட்டிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது சாமை கேரட் டிக்கின்னு சொல்லலாம். இதுக்கு கேரட்டை வதக்கி எல்லா ஸ்பைசஸ் போடுற வரைக்கும் ஒரே ப்ரொசீஜர் தாங்க. ஆனால் பன்னீரையும் பிரெட்டையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி சாமை அரிசி வேக வச்சதை சேர்த்து கட்லெட் பண்ணிக்கிறேன். மிச்சம் இருக்கிற ரைஸ் இருந்தால் ரைஸ் கூட கட்லெட்டுக்கு யூஸ் பண்ணலாம்.
இப்போ இந்த தோசை கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. அதில் நம்ம இந்த இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழ்பாகம் செவந்ததுனாக்க நம்ம வந்து பார்த்து கவனமாக வந்து திருப்பி போடணும். பாருங்க, இந்த மாதிரி திருப்பி போட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த பக்கம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா ரெண்டு பக்கம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம். இது பாருங்கள், ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் நல்லா வெந்திருக்கு. எல்லாமே அந்த மாதிரி நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம தட்டில் எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சிறுதானியத்தில் செஞ்சது இதையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். கீழ்பாக நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். கீழ்பாகம் செவந்ததுக்கப்புறம் பார்த்து கவனமாக திருப்பி போட்டுக்கலாங்க. நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ ரெண்டு விதமான கட்லெட் ரெடிங்க. இது பன்னீர் கேரட் சீஸ் கட்லெட். இதுக்கு வந்து புதினா சட்னியும் பேல்பூரிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி டேட் சட்னி, பெரிச்சப்பழ இனிப்பு சட்னியும் புதினா சட்னியும் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன் சிறுதானிய கட்லெட்டுக்கு. இது இங்கே எதோடு வேணாலும் பரிமாறலாங்க.